பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பனி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். பாதுகாப்பை அறிந்தும் அலட்சியம், பணியில் அறியாமையின் ஆதிக்கம், இவை இரண்டுமே வாழ்வினை வகுவின்றி அழிக்கும். இதை உணர்ந்துதான் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சி டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. இதுக்காக நிறைய வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்றது, இதுக்கான சேஃப்டி ப்ரொசீஜர் எல்லாம் வந்து நிறைய அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் வந்து நான் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன பிபிஇலாம் வியர் பண்ணனும், அந்த இடத்துல என்னென்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ப்ரீவியஸா என்னென்ன நடந்திருக்கு, அதுக்கு என்ன சேஃப்டி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கங்கறத அங்க இருக்க ஒரு சி டீம் வந்து சி கோஆர்டினேட்டர். போ போ, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. உற்றாரும் பெற்றோரும் உள்ளம் உடைந்து நெஞ்சம் நொந்து கலங்காமல் இருக்க பாதுகாப்பு விதிமுறைகளை கவனமுடன் கையாண்டு பணியில் பாதுகாப்புடன் செயல்படுவோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா பாதுகாப்புனா வந்துட்டு உங்களை என்னை நான் பாத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் தான் வந்துட்டு என்னை பாத்துக்கணும். எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி ஒரு குழு சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு வர முடியாது அப்படின்றத நான் வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படியா? தேங்க்யூமா. பேச முடியும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேக்குறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? பிஹேவியர் பை சேஃப்டி சொன்னாங்க. எது பெருசு அடிச்சு காட்டு. நடக்கட்டும், நடக்கட்டும். நான் வந்து பாதுகாப்பு என்பது தனி மனிதன் சார்ந்தது அப்படின்னு பேசுறேன். A safe person is always safe, even in an unsafe condition. அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ. தனி மரம் தோப்பாகாது, தனி மனிதன் குடும்பம் என்று ஆகாது என்று சொல்லுவாங்க. ஆனா சேஃப்டி விஷயத்துல வந்து கொஞ்சம் மாறும். தனி மரம் வந்து தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் சேர்ந்துதான் ஒரு தோப்பை உருவாக்கும். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணியடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே. நம்ம வந்து ஒரு தனி நபருடைய வெற்றியை தான் குழுவோட வெற்றியா கொண்டாடுறோம். ஆக பொதுவாக சொல்வார்களே, ஊர் சைடு ஒரு பழபொழி போட்டு சொல்லுவாங்க, நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவோம், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கடவுள் தப்புறோம், கடவுளுக்கு பிரச்சனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் இப்போ நம்ம பிபிஇ யூஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தாலும் இங்க பிபிஇ முறையா கிடைக்கலான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஏட்டா எங்க மாத்துறானுங்க, எல்லா மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அப்புறம் கடைசியா அது சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வந்து தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடறது ஒரு பொழப்பாடா? பாதுகாப்பு என்பது ஒரு சமூகம், அரசாங்கம், நிர்வாகம் எல்லாம் சென்றதுதான். எங்கள் தலைவன் வண்டு முருக நன்னன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை கிருப்பி, சைனடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி.
ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து என்னுடைய தலைப்பு வந்து பாதுகாப்பு என்பது தனிநபர் சார்ந்தது. என்னுடைய குறிக்கோள் வந்து 100% சேஃப்டியா பாடு பாடி தொலையும். தனிநபர் பத்தி நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அப்புறம் என்ன பயத்துக்கு நீ இங்க வந்தீ? பஸ்ல வரோம், சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடாம உட்காந்துதான். சில பேர் சொல்றாங்க சீட் பெல்ட் போடுறதுக்கு ஏன் சீட்டே ஒன்ற சீட் இருக்குப்பா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? இந்த கேஸ் லைட்ல பார்த்தாக்க கூந்தலை முடிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறேன். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும், அப்புறம் என்ன பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். பைக் ஓட்டிட்டே நம்ம போறோம், பைக் ஓட்டிட்டே போறோம். நான் பக்காவும் ஓட்டுறேன், நான் எந்த விதமான தவறு இல்லாமல் ஹெல்மெட் போட்டு எல்லாம் போட்டு பக்காவும் ஓட்டிட்டு போறேன். ஆனால் நான் எவ்வளவு சேஃப்டியா நான் ஓட்டிட்டு போனாலும் எவனோ ஒருத்தன் இஷ்டம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பிபி போட்டிருக்கேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன், ப்ராப்பரா வண்டி லெஃப்ட்ல ஓட்டிட்டு போற எல்லாமே இருக்கு. இத்தனை இருந்தும் என்னை வந்து ஒருத்தர் வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்றது யோசிக்கும் போய் இப்ப எந்த பக்கம் நியாயம் இருக்கு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா, காலையில விசாரிப்போம். சோ இந்த வாதத்தில் மிக தெளிவாக நான் புரிந்து கொண்டது, பாதுகாப்பு என்பது ஆணித்தரமாக தனிநபர் சம்பந்தப்பட்டது. தனிநபராக நாம் அனைவரும் நமது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டால் ஒரு குழுவாக ஒரு இயக்கமாக அனைவரின் பாதுகாப்பையும் நாம் உறுதி செய்யலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.